நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேன்டீனுக்கு போயிட்டு அங்கே ஸ்நாக்ஸ் கொண்டு வரலன்னு. சரி வாங்க, நம்ம ஸ்நாக்ஸ் மெனு என்னன்னு நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகேயா? ஹே ஆமா, இன்னைக்கு என்னோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். நான் எல்லாமே காட்டுறேன். ஓகேயா? பார்த்தீங்களா என்னோட பிங்க் கலர் பியூட்டிஃபுல் பாக்ஸ்? ஹே, கிட்டத்தட்ட நம்ம எல்லாரோட பாக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குல்ல? ஹே ஆமா ஆமா, நம்ம எல்லாருமே ஒரே ஷாப்ல தான் வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். சரி, இங்கே பாருங்க என்னோட பிங்க் கலர் பாக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு. ஹே கிம்லி, அது என்ன ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு? ஐஸ்கிரீமா உருகாம இருக்கு இன்னும்? கேட்சி, திஸ் இஸ் நாட் ஐஸ்கிரீம், இது ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு, சாக்லேட்ஸ் தெரியுமா? நெக்ஸ்ட் என் மம்மி வந்து ஸ்ட்ராபெரி கொடுத்து விட்டுருக்காங்க, ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வந்து ஸ்ட்ராபெரி, அப்புறம் ஜெம்ஸ் எல்லாம் இருக்கு. ஹே, நாங்களும் தான் ஜெம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் இன்னைக்கு என்னோட சிஸ்டர் பர்த்டே அப்படின்ட்டு ஒரு குட்டி கேக்கு எங்க அம்மா செஞ்சு கொடுத்துட்டாங்க, என்னோட ஃபேவரட் தெரியுமா? இது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஏய், சூப்பர் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் மாதிரி இருக்கு. இது என்னது, பூ மாதிரி ப்ளூபெரியா? செமையா இருக்கும் போல இருக்கே. எஸ் கேட்டி, இது ப்ளூபெரி ஃப்ளேவர், என்னோட ஃபேவரட். இது சூப்பரா இருக்கும் தெரியுமா? ஒரு நாள் நான் தாங்கிட்டு வரேன். என்னோட ஸ்நாக்ஸ் மெனு அவ்வளோதான்ப்பா, இதை நான் இப்போ சாப்பிட போறேன். ஏய் கிம்மி, என்னோட பாக்ஸ் பார்த்தீங்களா, லெமன் க்ரீனில் சூப்பராக இருக்குல்ல, கலர் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக பிரைட்டாக இருக்கு. ஹீ, பீட்சா எல்லாம் கொண்டு வந்திருக்கியா? ஆமாம் ஆமாம், நேற்று டொமினோஸில் பீட்சா வாங்கினோமா, அதான் ஒரு ஸ்லைஸ் இருந்துச்சுன்னு அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்னோட ஃபேவரட் லாலிபப் பார்த்தீங்களா, க்ரீன் ஆப்பிள் லாலிபப், எல்லாம் ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கு, ஃபேவரட்ஸ். ஹீ லாலிபப்பா, நாளைக்கு நானும் கொண்டு வர போகிறேன், ஜெம்ஸ் என்கிட்டயும் இருக்கே. அப்புறம் ஒரு குட்டி பீஸ், நான் வந்து வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப ஃப்ரூட்ஸ்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா, எனக்கு பிடிச்சதே சாக்லேட்ஸு லாலிபப்பு தான். அப்புறம் லாஸ்ட்டாக கொக்கோ கோலா, கொக்கோ கோலா குடித்தாதான் நிம்மதியாக இருக்கும் எனக்கு தெரியுமா? கொக்கோ கோலாவா? இது எங்கள் அம்மா கொடுக்கவே கொடுக்காது தெரியுமா? சரி, என்னோட பாக்ஸில் என்ன இருக்குன்னு பாருங்க, நிறைய இருக்கும். எனக்கே ஆர்வமாக இருக்கு என் பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு. பார்த்தீங்களா, இந்த கப் கேக் நேற்று தான் எங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கிஃப்ட் மாதிரி இருக்குல்ல இந்த கப் கேக்கு. அப்புறம் டெய்லி எங்கள் அம்மா ஆப்பிள் சாப்பிட ஆப்பிள் சாப்பிடுன்னு ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க, ஸோ அதனால ஒரு க்ரீன் ஆப்பிளும் கொடுத்து வச்சுட்டாங்க. இதுவும் எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் சாக்லேட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜெம்ஸ் இருக்கு. ஐய், இது பார்த்தீங்களா, புதுசாக ஒரு சாக்லேட் வந்திருக்கு, இது எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. பார்த்தீங்களா, மூணு இருக்கும் ஒரே கவரில், மூணு சாக்லேட்ஸ் பார்த்துருக்கீங்களா? செம்மல்ல. ஈ, எனக்கு ஜென்ஸ் இந்த சாக்லேட்டு, நிறைய சாக்லேட் இருக்கு சாப்பிட்டா ஜாலி ஜாலி. ஹே கிட்ஸ், என்ன இது, எல்லாருமே ஜங்க் ஃபுட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க, என்ன இவ்வளோ சாக்லேட்ஸ், இதெல்லாம் சாப்பிட்டா கேவிட்டி வரும்னு உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு சொல்லலையா? இல்லை அடம் பிடிச்சதான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்களா? இனிமேல் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, ஒன்லி ஹெல்த்தி ஃபுட்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும், பல்சஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நட்ஸ் இது மட்டும் தான் சாப்பிடணும், புரிஞ்சுதா? சரி மேம், இனிமேல் ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம், சாரி. ஓகே, இதான் லாஸ்ட் வார்னிங், பீ கேர்ஃபுல். நம்ம சாக்லேட் சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்ப வச்சுட்டாங்களே. சரி மேம் சொல்றதும் நல்லதுதான், இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு போ, இனிமேல ஹெல்த்தியா சாப்பிடலாம். ஓகேயா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.